iron plate வாங்கி ஆட் பண்ணுவோம் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வர கம்மினா இதெல்லாம் வாங்குவோம் 14 இன்ச் லென்த் கிரிப்பு வந்து 30 எம்எம் வரும் ராடு வந்து திக்னஸ் எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இந்த சைடு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நெக்லஸ் போடுறதுக்கு நெட்டு கழுத்து வெயிட் வந்து அதிகமாக தான் கம்மி பண்ணலாம் தேவைனா போகலாம் ஃபியூச்சரில் கூட இந்த மாதிரி ராடுங்கெல்லாம் வாங்குறாங்கன்னா இதில் போடுற பிளேட் அதுக்கு போடலாம் 5 கிலோனா இது எடுத்தால் இது 5 கிலோ தான் எப்பவுமே இது அப்படியே தான் இருக்கும் வெயிட் கூட்ட போய் குறைக்கும் இது டம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் போட போட முடியாது அதனால இதை வாங்கிட்டு நீங்கள் இது எடுத்தால் பெஸ்ட் ஒரு டம்பிள் செட் காம்போ வெறும் ரெண்டு கைக்கு டம்பிள் செட் வரும் ஒரு 16 கிலோ பிளேட்டு ரெண்டு டம்பிளோட ஆப்ஷன் இது வந்து உள்ளே இருந்து மேலே ரப்பர் மெட்டல் வித் மஞ்சி பவர் போவாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் ஏஜ்ட் ஆனவங்க கொஞ்சம் லைட் வெயிட் தூக்கணும் அப்படின்றவங்களாம் இந்தமாரி நம்ம வெயிட்டே வந்து 15 கிலோ இருக்கும் இதெல்லாம் ஜிம்மில் யூஸ் பண்ணுறாரு ஃபுல் ஹோல்சேல் தான் ஆமாம் இப்போ இந்த பல்லவரை சொன்ன இந்த மெயின் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி வச்சு ஷோல்டர் அதில் தான் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் சொல்கிறேன்னா ஆன்லைனில் வந்து கம்மியாக கொடுக்கறதுனால ரொம்ப லோ குவாலிட்டியாக கொடுத்துறாங்க பிளேட்டே கூட வந்து உங்களுக்கு நாங்கள் அயன் பிளேட் வச்சு அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் மண் வச்சுட்டு பெஞ்ச் வாங்கி நீங்கள் வீட்டில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஜிம் வந்து உற்பத்தியாளர்கிட்டே நீங்கள் பொருள் வாங்கலாம் நீங்கள் வந்து தரமாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமாக்கா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க டேனியல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட் ஏ டு செட் எல்லாமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களே ஓன் மேன் ஃபேக்ட்ரியும் வச்சிருக்காங்க ஸோ பக்கத்தில் நம்ம பிரதர் இருக்காரு டீட்டெயிலாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உங்கள் பேர் அப்படின்னு கடை பேர் சொல்லிடுங்க சார் வணக்கம் சார் என் பேர் வந்து மணிகண்டன் ஷாப் நேம் வந்து டேனியல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குண்ணா கடை நம்மளுக்கு வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது மெயின் பிரான்ச் வந்து மூர் மார்க்கெட் மூர் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வரும் சென்னை மூர் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு கடை வரும் டேனியல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் ஓகேண்ணா அங்கே தான் மெயின் பிரான்ச் இருக்குது இந்த பக்கத்தில் வந்து மூலக்கடை ஜங்ஷனில் வந்து இபி ரோடு இபி ரோடில் சென்டரில் வந்து ஷாப் இருக்கும் ஓகே அப்படி தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கரெக்டான அட்ரஸ் சொல்லிடுங்க கண்டிப்பாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ணுறீங்க அயன் தம்பிள்ஸ் பிளேட்டு மெட்டல் வித் ரப்பர் ஐட்டம் ஜிம்முக்கு தேவையான ஹோம் ஜிம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் ஜிம்முக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுக்கலாம் ஹோல்சேலாக நம்ம சிலர் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால் ஒரு சிலர் டைரெக்டாக வர மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுறோம் இந்த பெஞ்ச் ப்ரெஸ் இந்த மாதிரி வால் மவுண்டட் புஷ்அப்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஆமாம் ஒரு சிலர் வந்து டைரெக்டாக வரக்கும் டைரக்டாக ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ மறுபடியும் போடலான்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அயன் தம்பிள்ஸ் பிளேட்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ராட் டைப்பில் வந்து அயன் தம்பிள்ஸ் பிளேட் ஒரு ராடு இது இது ராடு மட்டும் ஆமாம் ஓகே இதோட நீங்கள் வந்து இந்தமாதிரி அயன் பிளேட் வாங்கி ஆட் பண்ணலாம் ஓ ஓகே ஓகே இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் விலை கம்மினா இதுதான் வாங்குவோம் இதுதான் வாங்கணும் வீட்டில் இதெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் நார்மலாக வீட்டு யூஸ் பண்ணுறது இந்தமாதிரி வாங்கலாம் ஓகே இது கம்மியாக தான் வரும் இது வந்து கிலோ இனிக்கி ரேட் வந்து 70 ரூபா ரேட் போகுது ஓகே ரேட் வந்து இப்போ இரும்பு இன்னைக்கு டிமாண்ட் இருந்தனால கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குது இப்போ ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் 65 இருந்தது அதுக்கு முன்னாடி 60 ரூபாவில் இருந்தது ஏறும் ஏறும் அது ஒரு 5 ரூபா முன்ன பின்னா வித்தியாசம் வரும் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறாங்க ஒரு 1 வீக்கில் கூட இன்கேஸ் ரேட் ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் ஸோ அவங்க வந்து டேரெக்டாக பார்க்கும்போது அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை நாங்கள் கால் பண்ணி கேட்டால் சொல்லிடுவோம் கால் பண்ணி கேட்டாலும் சொல்லுவோம் வாங்கும்போது அவங்க டேரெக்டாக வந்தாங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் அந்த ரேட் கொடுத்துருவோம் ஓகே ஓகேண்ணா இதெல்லாம் இது வந்து 200 வருது 200 இது வந்து 14 இன்ச் லென்த்து கிரிப்பு வந்து 30 எம்எம் வரும் ராடு வந்து திக்னஸ் குவாலிட்டி எடுத்து இப்போ கம்பெனி இதில் கூட கம்மியில் கூட தரலாம் 175 வருது 150 வருது ஓகே மெட்டீரியல் நிறைய இருக்குது ஸோ அது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆமாம் அது நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு பொருள் கம்மியாக தான் தெரியும் ஓகே ஓகே இப்போ நம்ம மற்ற வீடியோங்களில் கூட இப்போ வந்து 200 வருது 150 காமிப்பாங்க ஸோ அது பொருள் வந்து வித்தியாசம் இருக்கும் அவங்க நேரில் வந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கலாம் குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டு தான் ஓகேண்ணா அதை விட காஸ்ட்லி ராட்லாம் கூட இருக்குது ஓ அது காட்டி ஆமாம் இப்போ அதே ராடு தான் இது பார்க்கறதுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கா மாதிரி இருக்கும் இமேஜ் அது நீ நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 22 இந்த எம்எம் இது 25 இது வந்து ரப்பர் கிரிப் இது பிளாஸ்டிக் கிரிப் ஓகே ஓகே இந்த மாதிரி காஸ்ட்லி இடம் இருக்கு ஓ இது மாதிரி பொருள் வந்து நேரில் பார்க்கணும் அதான் ஒரு ஐடியா இருக்கும் ஓகேண்ணா அடுத்த அப்புறம் இந்த மாதிரி இப்போ வீட்டில் கொஞ்சம் ஜிம்மில் யூஸ் பண்ணுற மாடல் மாதிரி கேட்பாங்க ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி இது பண்ணுறது எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இந்த சைடு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி நெக்லாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இந்தமாதிரி பிளேட்டும் பண்ணுறோம் சேம் அதே அயன் பிளேட் தான் இந்த கிரிப்பு இந்த பேலன்ஸ்க்காக இப்போ ஜிம்லலாம் வந்து வெயிட்டுக்கு கொஞ்சம் பெரிய வெயிட்டாக எடுப்போம் ஸோ அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்தமாதிரி இது வந்து மினிமம் 2 ஸ்டார்ட் ஆகும் 2 ஸ்டார்ட் ஆகும் 15-20 கிலோ வரைக்கும் 15 வரைக்கும் இந்த மாதிரி பிளேட்டும் வருது இது வந்து 75 வரும் 75 அதுதான் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 75 அது 70 அது வந்து 68 மாறலாம் 70 கொஞ்சம் 2 ரூபா முன்னபடியா வித்தியாசம் சென்னையில் இருக்கவங்க வந்து வாங்கிப்பாங்க ஆமாம் வேற ஊரில் இருக்கவங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டி நாங்கள் புக்கிங் ஆஃபீஸில் பண்ணுறோம் புக்கிங் ஆஃபீஸில் இப்போ வந்து சென்னை வந்து நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு வாங்கணும் ஓகேண்ணா சென்னைக்கு இந்த ஆப்ஷன் இப்போ சென்னை தாண்டி இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க
அவங்களுக்கு வந்து நம்ம புக்கிங் ஆஃபீஸில் நாங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த எல்எல்ஆர் காப்பி சென்ட் பண்ணுவோம். அது அது புக் அந்த காப்பி சென்ட் பண்ண பிறகு அவங்க கேஷ் அனுப்புவோம். ஓகே, எத்தனை கிலோ இருந்தாலும் பார்சல் பண்ணிட்டு மினிமம் ஒரு 20 கிலோ வச்சு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டுறீங்க. புக்கிங் அப்படின்னா அது இங்கே எங்கள் ஷாப்லேருந்து நாங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிவிடுவோம். ஓகேண்ணா, அந்த புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை தேனியாக இருக்கட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ போதுன்னா அதுக்கு என்ன சார்ஜஸ்ஸோ அவங்க பொருள் வாங்கும்போது அவங்க கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் சென்னைக்குள்ளே மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி. இதுக்கு என்ன மெத்தட்னா புக்கிங் வந்து நாங்கள் புக் பண்ண அந்த எல்எல்ஆர் காப்பி அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதுக்காக அது சென்ட் பண்ண பிறகு அவங்க அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. ப்ராசஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இமேஜ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு அதை பேக் பண்ணி நாங்கள் லாரி செட்டில் புக் பண்ணி அவங்க நேமுக்கு தான் அது புக் ஆகிட்டு தான் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அந்த காப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ண பிறகு அவங்க அமௌண்ட் அனுப்புவோம். ஓகே, டம்பிள்ஸ்லாம் பார்க்கலாங்களா? ஆ, கண்டிப்பாக டம்பிள்ஸ்லேயும் அதேமாதிரி அயன் டம்பிள்ஸ் கம்மி இல்லை. இவங்க சின்னவங்க செய்கிற மாடல் இது. இப்போ வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா இது வந்து நெட்டு கழிட்டு வெயிட் வந்து அதிகமாக தான் கம்மி பண்ணலாம், தேவைனா போடலாம். ஃப்யூச்சரில் கூட இந்த மாதிரி ராடுங்கலாம் வாங்குறாங்கன்னா இதில் போடுற பிளேட் அதுக்கு போடலாம் போடலாம். ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இது எடுத்துட்டிங்கன்னா ஃபிக்ஸடு ஸ்டார்டிங்ஸ் வந்து ஏதோ வந்து பசங்க பண்ணுறாங்க ஆரம்பத்தில் அப்படின் போது அவங்களுக்கு வந்து இந்த டம்பிள்ஸ் வந்து ஃபிக்ஸராக தான் இருக்கும். இப்போ இந்த 5 கிலோனா இது எடுத்தால் இது 5 கிலோ தான் எப்போவுமே இது அப்படியே தான் இருக்கும். ஆமாம், வெயிட் கூட்ட முடியாது குறைக்க முடியாது. ரெண்டுனா ரெண்டு தான். ஆமாம், அதனால் இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு, நீங்கள் இந்தமாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இதுவும் அதே சேம் ரேட் தான், சேம் ரேட்டு தான். ஆமாம், இதில் இந்த ராடு தனியாக வாங்குறதுனால நீங்கள் பிளேட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். வெறும் 2 கைக்கு தம்பிள் செட் வரும். ஒரு 16 கிலோ பிளேட்டு 2 தம்பிள் ராட் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக வேணா அதுக்கேற்ற மாதிரி ராடும் வச்சு வரும். 3ல இருக்கு, 4ல இருக்கு, 8500 பெஞ்ச் செட் காம்போ கூட இருக்கு. நிறைய காம்போஸ் இந்த மாதிரி தம்பிள்ஸ், ஸ்டீல் தம்பிள்ஸ், ஸ்டீல் தம்பிள்ஸ், ஸ்டீல் தம்பிள்ஸ் இருக்குல்ல. இது ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் தம்பிள்ஸ். ஓ, அது ரப்பருங்களா? ஜிம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. கால் எடுங்களா, போடுங்க. இது வந்து உள்ள இருந்து மேல ரப்பர் மெட்டல் வித் ரப்பர். ஓ ஓகே, அதனால கீழே போட்டால் இது ஆகாது? ஒன்றும் ஆகாது. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், புஷ்அப்ஸ் கூட எடுத்துப்பாங்க. இதெல்லாம் போட்டால் உடஞ்சிரும் தர? இதுவும் இரும்பு, தர உடஞ்சிரும். இது வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் லுக் இருக்கும். இது ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க, ஆனால் கம்மி தான். அதிகமாக யூஸ் நிறைய பேர் கேட்கலாம் வந்து ஏன்னா ஜிம்லலாம் இந்தமாரி தம்பஸ் தான் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும் பண்ணும்போது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். 140 ரேட் இது. 120லையும் இருக்கு, 140லையும் இருக்கு, 130லையும் மூணு குவாலிட்டி, மூணு குவாலிட்டி இருக்கு. நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. மூணு குவாலிட்டி இருக்காமா? கலர் தம்பிள்ஸா? இதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்ணுறது. லேடிஸ் கலர்ஸ் மினிமம் வெயிட். அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக செய்யணும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த பாக்ஸிங் போகிறவங்க வந்து இந்த பஞ்சிங் பவர் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் ஏஜ்ட் ஆனவங்க கொஞ்சம் லைட் வெயிட் தூக்கணும் அப்படின்றவங்களாம் இந்தமாரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். கலர் மோஸ்ட்லி லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேஜி வந்து 160 ஒரு கிலோ. 160 ஒரு கிலோ. 60. இப்போ இந்த ரப்பர் வந்து உள்ளே இருந்து மேலே ரப்பர் சொன்னால இதுலேயே ஃபுல் ரப்பர் வர டம்பிள்ஸ். ஃபுல் ரப்பர், ஃபுல் ரப்பர். இது வந்து எப்படின்னா இப்போ விலை கம்மி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு ரேட் கம்மியாக வரும். இது வந்து 100 ரூபீஸ் தான் ரேட் கிலோ. 100 ரூபா. 100 ரூபாய்க்கு இது வந்து உங்களுக்கு கம்மியாக வரும், ஆனால் குவாலிட்டி வந்து ஆவரேஜ் தான். இதுதான் உங்களுக்கு லைஃப் குவாலிட்டி நல்லா சொல்லிடணும். நம்ம கஸ்டமர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விலை கம்மியாக வேணால் இது 100 ரூபா. ஓகே, நல்ல பொருள் வேணால் நீங்கள் இது 130 ரூபா. இது ஓகே ஓகே, 130 ரூபா தானே அதிகம். ஆமாம், ஆனால் லைஃப் வரும், லைஃப் நல்லாயிருக்கும். அதுவும் கீழே போட்டால் எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. இது வந்து இப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இது கலந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ராட்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. மேபி கொஞ்சம் பெரிய வெயிட் வாங்கினா அது மாதிரி ஆகும். மற்ற சின்ன வெயிட் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2.5 8 எல்லாமே வச்சிருக்கோம். ஆமாம், எல்லா ஐட்டமும் இருக்கு. ராட் ஐட்டம் இருக்கு, ஒலிம்பிக் ராட் ஜிம்ல யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ராட்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜிம்ல யூஸ் பண்ணுற ராட். ஓ, பாருங்க ராட் வெயிட்டை வந்து தூக்கி போகிறாங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? ரெடி பேசுறது இது வந்து உங்களுக்கு ராடோட ரேட்டே வந்து 15 கிலோ. 15 கிலோ இருக்கும். ஆமாம், இதெல்லாம் ஜிம்மில் யூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் அடி நீங்கள் 450 ரூபா இல்லை. இங்கே நீங்கள் தான் சப்ளைவா? இங்கே இருக்க லோக்கல் ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு கொடுத்துருக்கோம். ஜிம் டீலர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை, ஃபுல் ஹோல்சேல் தான். ஆமாம், இப்போ இந்த பல்லாவர சந்தை இந்த மாதிரி மெயின் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணுறோம். அது சொல்லப்போனால் தாத்தா பண்ணியிருந்து அப்புறம் இந்த ஜென்ரேஷன் மாதிரி இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறை வந்துட்டோம். ஆரம்பத்துலேருந்தே பண்ணி, ஆனால் அவங்க பண்ண வியாபாரம் வேறு, இது இரும்பு சம்மந்தப்பட்டது, ஆனால் வேறு. இவர் வந்து எங்கள் மாமா ஒரு 20-25 வருஷமாக இந்த வியாபாரம் வந்து இந்தமாதிரி ஒலிம்பிக் ராடு வர பிளேட் தான். அதாவது ஜிம்மில் யூஸ் பண்ணுறது. ஆமாம், இதில் போடலாம். ஓ,
செட்டு போட்டு அடிக்கலாம், செட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி எச் ராடு, இதுவும் ஒலிம்பிக் ராடு. இதில் வந்து எம்எம் கம்மியாக நார்மல் பிளேட்டுக்கு வர மாதிரி கூட ராடு. ஓகே ஓகே. ராடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப், ஒன்று நார்மல் ராடு, ஒலிம்பிக் ராடு. ஒலிம்பிக் ராடு, ஒலிம்பிக் ராடு எடுத்தீங்கன்னா 50 mm பிளேட் வாங்குவோம். ஏன்னா இந்த அவுட்ரு பெருசாக வரும். ஸோ அதனால இந்தமாரி ராடும் இருக்கு, இந்தமாதிரி பிளேட்டுங்களும் இருக்கு. இந்த பிளேட்லேயே வந்து மேலே ரப்பர் கொடுத்தது தான் இந்த பிளேட். இப்போ வந்து சிலர் வீடு டைல்ஸ் சேஃபா இருக்கணும், கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியா போட்டிருப்பாங்க, அவங்க வந்து இரும்புலாம் வந்து இதுவாக பசங்களும் இருக்கலாம், அப்போ அவங்களுக்கும் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ரப்பர் ஒண்ணுமாவது கீழே போடுவாங்க. இது வந்து உள்ள இரும்பு, மேலே ரப்பர். ஓகே, சேஃபா இருக்கும், சேஃபா இருக்கும், மெட்டீரியல் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொருள் நல்லா சுத்தமாக இருக்கும், வீட்டில் யூஸ் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். 130 ரூபா, 130 ரூபா. ஓகே, எங்க பாருங்க கீழே கரலா கட்டையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதா? கரெலாம் நம்ம பண்ணல, அதெல்லாம் டீலர் தான். கரெலாம் வந்து நம்ம கேட்குறாங்க நிறைய பேர், நல்ல எக்ஸைஸ் எல்லாம் பெரிய வீட்டு வரைக்கும் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் 10 கிலோ கட்டை, இதெல்லாம் 10 கிலோ வரும். ஐயோ, கரெலை கட்டை ஒரு நல்ல எக்ஸைஸ். இது என்ன ஷோல்டர் லாட்டு, ஷோல்டர் ஹேண்ட் க்ளவ், ரொம்ப பழைய காலத்து எக்ஸைஸ். நிறைய பேர் இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். நாங்கள் நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கோம், அது சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. எல்லாம் சைஸ்லேயும் இருக்குது. கரெலை கட்டை ரொட்டேட் பண்ணி வச்ச ஷோல்டர் கரெலதான் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை போய் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ஜிம்மில் நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை. எல்லாம் இப்போ பழைய விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் அது பண்ணலாம், ரொம்ப ஹெவி வெயிட் இல்லாமல் மீடியமாக பண்ணலாம். பண்ணலாம், அதுமாதிரி தண்டால் எடுத்துக்கலாம். சூப்பர் எக்ஸசைஸ். ஓ, அது வந்து உங்களுக்கு 250 இருக்குது. அதுலேயே வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். இப்போ நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொன்னால, இது சிம்பிளாக வீட்டில் சின்னதாக வேணும்னா இந்தமாதிரி. இப்போ வீட்லேயே கூட சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக ஜிம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்க பண்ணுறது அட்ஜஸ்டபிள் புஷ்அப் இருக்குது, அது நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்த ஐட்டமும் பண்ணலாம். ஓகே, இது வந்து 250 350 500, இதுலேயே மூணு குவாலிட்டி இருக்கு. மூணு குவாலிட்டி இருந்தாலும் தான் சொல்கிறேன். ஓ, இது எப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த நெட்டு கொடுத்துருக்கல, அட்ஜஸ்ட் பண்ணி இதை லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா செஸ்ட்டு நல்லா உள்ள போகும், கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் இதெல்லாம் வந்து அப்போத்திய நல்லா பாடி பில்டர்ஸ், நல்லா வெயிட்டாக ஜிம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி தான் கேட்கலாம். இந்தமாதிரி கமர்ஷியலாக கேட்குறவங்களும் இருக்குது மெட்டீரியல், நம்ம வீட்டிலே வச்சு செஞ்சுக்கலாம் எதாக இருந்தாலும். அப்புறம் வந்து ஜிம்மில் யூஸ் பண்ணுற இந்த கெட்டில் பல்ஸ் இருக்கு, இது வந்து இப்போ நிறைய இப்போ சேல் ஆகுது. நிறைய பேர் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இது நல்ல எக்ஸசைஸாக இருக்குது. இது வந்து உடம்புக்கு ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. 10 கிலோ 12 கிலோ யோகா மேட் இருக்குது. ஓ, யோகா மேட் வச்சுருக்காங்க பாருங்க மேலே. யோகா மேட், யோகா மேட்டில் எவ்வளோண்ணா? 250-300 அந்தமாரி எம்எம் பொறுத்து ரேட். எம்எம் பொறுத்து வருது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது ஹோல்சேல் ஷாப்ன்றதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மற்ற கடைங்களை விட இங்கே ரேட் நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஆல்ரெடி பண்ணி கண்டிப்பாக பண்ணி தரலாம். அவங்க வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி பொறுத்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு முடிஞ்சால் காம்ப்ளிமெண்ட் எதனால பண்ணி கொடுத்துருங்க. 100% நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை தரும். ஓகேண்ணா, அவங்களுக்கு கொடுக்குற பொருளும் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அடுத்தடுத்து வரணும், அவங்க ரெண்டு பேர்ட்ட ரெஃபர் பண்ணணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ். ஓகே, ஒரு 2 மாதம் பண்ணால் நம்ம கும்முன்னு வந்துடலாமா இப்படி? அது அவங்க பண்ணுறதில்ல, அவங்க பண்ணுறதுல வருது. அது அவங்க அதாவது ஒர்க் அவுட்ன்றது தாண்டி அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் தான். ஒர்க் அவுட் பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணணும். அது அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா 2-3 மாதத்தில் கம்பல்சரி ஹோம் ஜிம் பண்ணலான் இருக்கு. நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கிட்ட வீடியோ போட்டிங்கள, நீங்களும் வாங்க வாங்கி பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உடம்புங்க. இப்போ வரும் ஜென்ரேஷன்லாம் கம்பல்சரி இது பண்ணுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இது பண்ணும் கொஞ்சம் உடம்பு வந்து ஃபிட்னஸாக வச்சுருக்காங்க. பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற பொருள் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 100% ரேட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விசாரிக்கலாம், அதை விட நான் உங்களுக்கு குறைச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக வரவுக்கிறோம், ரெண்டாவது நம்ம சில மெட்டீரியல் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதனால் அது இல்லாமல் மற்ற இடங்களுக்கு நாங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறோம். அவங்க வாங்கி மெடிசன் பால் வந்து வார்ம் அப் பண்ணுறது மாதிரி தான். சும்மா போட்டு வச்சுருக்கோம், சும்மா வாலில் போட்டு வாலில் போட்டு. ஓகே ஓகே, இந்த மெடிசன் பால் ஹேண்ட் க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸஸ்லாம் பாருங்க மேலே. ஆ, 2-3 மாடல் கேப்ரோல். ஓகேண்ணா, இப்போ மேனுஃபேக்சர் இதில் போய் பார்த்துலாங்களா? ஆ, பண்ணலாம், அதுவே காமிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் காமிச்சிருக்கு. ஸ்கிப்பிங் இருக்கு, இதுல நார்மல் பிவிசி புஷ் அப் இருக்கு, பிஸ்டர் இருக்கு, ஸ்டீல் ராட்லயும் வருது, ஸ்டீல் கோட்டட் பியூர் ஸ்டீல்ல வராது, எம்எஸ் ராட் மேல கோட்டிங் பண்ணி நர்லிங் வருது. வந்து இல்ல தண்ணி பட்டா கண்டிப்பா துரும்புடிச்சிடும். ஸ்டீல்ன்றது வந்து கோட்டட் தான், அது ஸ்டீல் பியூர் ஸ்டீல் கிடையாது. நான் சொல்லிட்டுதான் கொடுத்துருவேன், ஏன்னா சில பேர் அப்புறம் ஸ்டீல் சொல்லிட்டு வந்து இருக்கணும். எம்எஸ் ராட்னால சொல்லிருவீங்க, ஏன்னா இது வெயிட் தாங்கணும்ல, ஸ்டீலா இருந்தா அது அதுக்கேற்ற மாதிரி போடணும், அதெல்லாம் ரேட் அதிகமாயிடும். இது எம்எஸ் ராட்ல வெயிட் தாங்கிறதுக்காக இது பண்றது. இது 23 mm இருக்கு, 28 இருக்கு. 23ன்றது வந்து 150 feet வரும், அதுல 28 எடுத்தீங்கன்னா 200 வரும். ஃபுல்லா ராடு தான், எல்லா டைப்பும் இருக்கு. எத்தனை டைப் வந்து எம்எம் நார். இப்ப நீங்க வந்து வீடியோஸ்ல வந்து ஒன்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒன்று கொடுக்குற இதெல்லாம் இல்லை. நான் அதை முன்னாடியே கிளியராக சொல்லிடுறேன். 23 mm 28 mm ஸ்டீல் ராடு, 150-200 வித் லாக் செட்டோட வந்துடும். இல்லை உங்களுக்கு இப்போ கம்மியாக உங்களுக்கு நிறையா சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மெட்டீரியல் நாங்கள் விற்கிறோம். ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிறோம் நிறைய கஸ்டமர். அதனால் இந்தமாரி விலை கம்மி ராடில், இது எப்படின்னா நார்மல் ராடில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு, அவ்வளோதான். பெயிண்டிங் தான், பெயிண்டிங் தான் இது. செகண்ட் குவாலிட்டி, இதில் நர்லிங் இருக்காது. சில பேர் வந்து பட்ஜெட் எனக்கு கம்மியாக வேணும் அந்த ஒரு வரவங்களுக்கு இது கம்மி ராடு இதெல்லாம் தரலாம். 120 கொடுத்துடலாம். அதான் சொல்கிறோம் உங்களுக்கு ராட்ல நிறைய மாரி வித்தியாசம் இருக்குது. பென் ராட்லாம் வந்து அடி 200-250 அதுலேயும், அது வந்து அதில் 23-28 ரெண்டுமே வந்து. ராடை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் பொறுத்து ரேட் வரும். நீங்கள் ராடை நேரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க, அது எடுக்கிற ராடு உண்டான ரேட் தான் நான் கேட்பேன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி வரணும். ஒரு வாட்டியாக வாங்கிட்டு இது போகிற வியாபாரம் இல்லை. இப்போ மற்ற பொருள் விற்கிறாங்க, அது வேறு. இது வாங்குறவங்களுக்கு வெயிட் பார்த்தா அது எக்ஸ்ட்ரா வெயிட் கேட்பாங்க. ஸோ வெயிட் வாங்க வரணும். அவங்களுக்கு வேறு வேறு பொருள் தேவைப்படும், ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க ரெகுலராக வாங்கினா. அப்போ நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இது கனெக்ட் ஆகும். அதனால் 100% பெஸ்ட்டு நம்ம கொடுக்கும். இது ஃபுல்லாக அதோட செட்டு தான்ண்ணா. அதான் சார், இப்போ வந்து நாங்கள் மூன் மேனுஃபேக்சரிங் சொன்னதில் வந்து ஒன்று ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், இது அட்ஜஸ்டபிள் புஷ்ஷப்பு. இதே நம்ம பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட் வந்து வால் மவுண்டட். வால் மவுண்ட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்குறாங்க. ஆன்லைனில் இதை செஞ்சு வாங்கலாம், செக் பண்ணி வாங்க. அது வாங்கினது வந்து லைட் வெயிட்டில் வாங்கிடுறாங்க, அது அவ்வளோ லைஃப் வரலன்னு சொல்லிட்டு எங்ககிட்டே கஸ்டம் நிறைய ரிட்டன் அது குத்துட்டு இதை மாத்துறாங்க. இது கேஜ் அதிகம், அது வந்து வாங்கினாலும் ரேட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எங்களால் அதை நல்ல ரேட்டு விற்க முடியாது, கம்மி குவாலிட்டின்றதுனால கம்மியாக தான் வாங்குவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன்லைனில் வந்து கம்மியாக கொடுக்கறதுனால ரொம்ப லோ குவாலிட்டியாக கொடுத்துறாங்க. இப்போ பிளேட்டே கூட வந்து உங்களுக்கு நாங்கள் அயன் பிளேட் வச்சு தான், அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் மண் வச்சு தான் கொடுக்குறாங்க. ராடும் உடஞ்சி உடஞ்சிட்டு ராடும் 18 mm திக்னஸ் வரும். இப்போ நான் கொடுத்து 23 28. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அதனால் பொருளை நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த தண்டால் வந்து 1500 இப்போ இது நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம். இது வந்து ஹெவி டியூட்டி. இப்போ இதே வந்து ஆன்லைனில் 1000 ரூபாய் கிடைக்கும், ஆனால் அது உங்களுக்கு பொருள் தரம் கம்மியாக இருக்கும். இது நீங்கள் எப்படிங்களா, கேஜ் அதிகம். அதான் இதுவே நல்ல வெயிட்டாக இருக்குது. இதை நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பண்ணலாம் சிங்கிள் பார். இது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. இது எடுக்கும்போது நேரில் வந்து அவங்க எடுக்கும்போது நம்ம பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? இதிலே 2-in-1 வர சிங்கிள் பார் டபுள் பாரும் பண்ணுறோம். சிங்கிள் பார் டபுள் இது எப்படின்னா, இப்போ இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணி சிங்கிள் பார் மட்டும். ஆமாம் ஆமாம், இதில் வந்து சிங்கிள் பார் அது அப்படியே மாற்றுற மாதிரி வரும். டபுள் பார் கீழே இப்படி 2-in-1 அது பண்ணலாம். அந்த மாதிரி 2-in-1 வரக்கூடியதும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டம்பிள் ஸ்டாண்ட் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் கம்பெனியில் பண்ணுறது தான். ஓ, நீங்களே ஓன் மேனுஃபேக்சர். அந்த மாதிரி பிளேட் ஸ்டாண்டு அங்கே இருக்குல்ல, அது பிளேட் ஸ்டாண்டு. நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை, அப்படி கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. இடம் இல்லாதவங்களுக்கு பிளேட்லாம் கீழே வச்சுருக்குது, இந்த மாதிரி ஸ்டாண்டாக செட் பண்ணி கொடுங்க. அதனால ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருங்க. டம்பிள் ஸ்டாண்டு உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜிம்மு கூட ஓகேண்ணா. இந்த மாதிரி பெஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. ஓ, ஒரு 8500 ஒரு காம்போ சொன்னால, அதில் எந்த பெஞ்சு தான் வரும், இந்த பெஞ்ச் வந்துடும். ஆமாம், இந்த பெஞ்சில் ஃப்ரண்ட்டில் லெக் வரும். ஓ, லெக். ஆமாம், லெக் எக்ஸ்டென்ஷன் வரும். ஓகே, லெக் எப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வரும். டபுள் பார், இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். சீட் அட்ஜஸ்ட். ஆமாம், அப்பு ஃப்ளாட் டவுன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் வாங்கி நீங்கள் வீட்டில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஜிம். ஹோம் ஜிம் யாருடைய சப்போர்ட் தேவை நம்ம பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேண்ணா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 100% நீங்கள் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நீ யோசிச்சிங்கன்னா ஒரு பெஞ்சோட சேர்த்து நீங்கள் நான் சொல்கிற காம்போ வச்சிங்கன்னா 100% நல்லாயிருக்கும். அன்றைக்கி மார்க்கெட் ரேட்னாவும் நான் அதை பார்த்து 100% நான் உங்களுக்கு பெஸ்ட் கொடுப்பேன். கம்பெனியில் ரெடி பண்ண அந்த ப்ராடக்ட் தான் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணது. ஆமாம், இது வந்து ஃப்ளாட் பெஞ்சு, 6-in-1 பெஞ்ச். இது 6-in-1. ஆமாம், இன்க்ளைன் இன்க்ளைன் இதுதான் வந்து ரொம்ப கரெக்டான பெஞ்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சிலவங்க ஒவ்வொருத்தவங்க இடம் அதுக்கேற்ற வாங்குறது, இடம் இருந்தால் இந்த மாதிரி பெஞ்ச் வாங்கினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எல்லா ஒர்க்கூட பண்ணிக்கலாம். ஃப்ளாட் இன்க்ளைன் இன்க்ளைன்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுது, அந்த காம்போவில் வருது தான் அது. இந்தமாதிரி பெஞ்சுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்ம கம்பெனி சார், இங்கே பாருங்க, டேனியல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதுதான். இங்கே தான் ஜாப் நடந்துட்டு இருக்கு பாருங்க, உள்ளே பாருங்க, எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ராட் இங்கே வெளியே அடிக்க வச்சிருக்காங்க, இதெல்லாம் அதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்கணும் அப்படிதான். ஆமாம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் இதை நான் சொன்னால அந்த செகண்ட் குவாலிட்டி பெயிண்டட் ராடுக்கு பெயிண்ட், இது நாங்கள் பண்ணுறது தான். இந்த ராடும் சரி, இந்த பெஞ்சு, இந்த சிங்கிள் பார், டபுள் பார், இதெல்லாம் இங்கே தான் ரெடி ஆகுது. இதுமாதிரி தான் இப்போ ரெடி பண்ணுவாங்க. ஓகே ஓகே, பாருங்க உள்ளே செஞ்சிட்ருக்காங்க பாருங்க.
நீங்கள் வந்து உற்பத்தியாளர்கிட்ட நீங்கள் பொருள் வாங்கலாம், நீங்கள் வந்து தரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஜிம் நாங்கள் ரொம்ப வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம், நிறைய கஸ்டமர் 40 வருஷமாக பண்ணுறீங்க. ஆமாம், நான் தனிப்பட்ட இதில் நான் வந்து ஒரு 15 வருஷமாக அந்த ஃபிட்னஸ் எடுக்கிறேன். ஆமாம், நான் வந்து ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு 2011 வந்து கரெக்டாக சொல்ல போனேன், 2022 ஒரு 12 வருஷம் மேபி இருக்கலாம். ஆமாம், இப்போது இது வந்து நாங்கள் ரெடி பண்ணுறதுனால இத்தனை வருஷத்துடைய அந்த கஸ்டமருடைய இது பொறுத்து நாங்கள் வந்து குவாலிட்டி மாற்றி என்ன வரும் கரெக்டாக கொடுத்தா இது வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனை வருஷத்தில் எங்களை எவ்வளோ கஸ்டமர் பார்த்துருப்போம் அவங்க ஒருத்தவங்க சொல்கிற இதெல்லாம் நாங்கள் மாற்றி இப்போ கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறோம். ராடோடைய இதுவும் நல்லாயிருக்கும், பெஞ்சுங்கெலாம் வந்து நல்லா வெயிட்டு, நீங்கள் ஒரு 70-80 கிலோ இருக்கிறவங்க ஒரு 100 கிலோ வெயிட் போட்டாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், சீட் நல்லா திக்னஸாக இருக்கும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், 100% கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்னென்ன வேணும் எல்லாம் சொல்லிடுவீங்க, நாங்கள் ஒரு வீட்டு செட் ஆகட்டும். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பீங்க, நம்பருக்கு கால் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இல்லை வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, அவங்களுக்கு என்ன வேணுன்றது நம்மகிட்ட பேசிட்டு அதை பற்றி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் முடிச்சு அப்புறம் ஓகே அனுப்புற கூட அவங்க ஓகே இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, நல்லா கவர் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கணும். அதுதான் நம்ம அதுக்கு தான் இந்த அளவுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது 100% பெஸ்ட்டாக. நம்ம பிரதர் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாரம்மா. இப்போ உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை பார்த்து கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.